துறைமுகத்தில் விடுவிக்கப்படாமல் உள்ள அரிசி சுங்க பணியாளர்கள் விளக்கம் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்களுக்கு தரப்பு பதிலடி வங்கள விரிகுடாவில் மீண்டும் உருவாக காற்று சுழற்சி அரசியல் கைதிகள் தொடர்பில் ஐநா வதிவிட பிரதிநிதி வழங்கியுள்ள உறுதிமொழி லெபனானில் இருந்து நாடு திரும்பிய இலங்கையர்கள் விவசாய நிலங்களை அழிக்கும் விலங்குகளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அரசாங்கம் அனுமதி கணக்கு பணம் குறித்து அரசாங்கத்தின் உரிமை நலிந்த ஜெயதிஷ விளக்கம் தடுப்பதற்கு பொது பாதுகாப்பு திட்டம் தேவையான வரிகள் செலுத்தப்பட்டால் இறக்குமதி செய்யப்படும் அரசியிருப்பு நான்கு மனத்தியாலத்தின் கீழ் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்படும் என மேலதிக சுங்கப்பணியாளர் நாயகம் சீவலி அருகொடா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து இந்த நடவடிக்கைகள் இறக்குமதி செயல்முறையை சீர் செய்வதையும் உள்ளூர் சந்தைக்கு அரிசி உரிய நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே இறக்குமதியாளர்கள் பொருந்தக்கூடிய கடமைகளை தீர்ப்பதன் மூலம் பொருட்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சுமார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அருகொட தெரிவித்துள்ளார் இதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் அரிசி கொள்கலன்கள் நாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினதும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவினதும் செலவு தொகைஒரே மாதிரியானவை என எழுந்த குற்றச்சாட்டுக்கு ஆளும் தரப்பு பாதில் வழங்கியுள்ளது உலக உலகஉணவு திட்டத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு வழங்கப்பட்ட ஆயிரத்து முன்னூறு மில்லியன் டாலர்களை ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படுவதால் ஜனாதிபதியின் தொகை ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்டத்தின் தொகைக்கு சமமாகவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹேமச்சந்திர நாடாளுமன்ற அமர்வில் தெளிவுபடுத்தியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதியின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கான செலவு அறுபத்தி நான்கு வீதத்தால் குறைக்கப்பட உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து நான்கு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஜனாதிபதியின் செலவிற்காக வரவு செலவு திட்டத்தில் ரணில் ஒதுக்கியுள்ள அதே தொகையை ஜனாதிபதி நாயகவும் இரண்டாயிரத்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஒதுக்கியுள்ளதாக மாவட்ட சபை உறுப்பினர் ஹபீர் ஹாஷிம் பதில் வழங்கும் வகையிலேயே நாடாளுமன்றஉறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர இதனை தெரிவித்துள்ளார். வங்களப விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய காற்று சுழற்சி உருவாகுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அருகாக எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் திகதி அன்று மீண்டும் ஒரு தாழமுக்கம் வங்கள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளது எனவும் இதற்கு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுகின்றது சில மாதிரிகள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என வெளிப்படுத்துகின்றன இடைவேளை சில மாதிரிகள் இதனை கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நகர்ந்து வருவதற்கு வடக்கு மாகாணத்திற்கு மிக அண்மைத்து வரும் காட்டுகின்றது எவ்வாறாயினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவே எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் இருபத்தி திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரையும் பின்னர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரையும் சில பகுதிகளில் மிக கனமழைக்கு அதேபோல எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இடைக்கிடையே மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடத்தொழிலாளர்கள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்டகாலமாக தடுக்கு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் பத்து பேரின் விடுதலை குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திச நாயக்குடன் பேசுவதாக ஐக்கிய நாடுகள் சபை இலங்கைக்காக வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் உறுதியளித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சுக்கும் இடையிலான வியாழக்கிழமை கொழும்பு நடைபெற்றது இந்த நிலையில் ஐ நா வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற சந்தித்துள்ளார் போது நாட்டின் சமகால நிலவரம் புதிய அரசாங்கத்தின் செயல்பாடு நாட்டை தொடர்ந்து செல்வதற்கு அரசாங்கம் கொண்டிருக்கும் இயலமை உள்ளிட்ட விடயங்கள் பற்றி வதிவிட பிரதிநிதி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் கேட்டறிந்தார் அதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார் இப்புதிய அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் ஊழல் மோசடிகள் குறையும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் தற்போது இந்த அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு முரணாக நிறைவேற்ற அதிகாரி அதிகார நீக்காமல் தொடர்வதையோ அல்லது பொருளாதார சுமையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதையோ நியாயப்படுத்த முடியாது எனவே அடுத்து வரும் ஒரு வருட காலத்துக்குள் இவ்விரண்டு முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்தில் இருக்கின்றது எனவும் அவர் ஐநா நா வதவிட பிரதிநிதி மார்க் சுட்டிக்காட்டினார் லெபனான் இஸ்ரேல் போர் காரணமாக லெபனானில் ஆதரவற்ற நிலையில் தங்கியிருந்த இருபத்தி ஆறு இலங்கையர்கள் மீண்டும் நாட்டை வந்தடைந்துள்ளனர் இளைஞர்களும் துபாயிலிருந்து எம்ரோட் விமான அறுநூற்று நாற்பத்தி எட்டு மூலம் நேற்றிரவு கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தனர் அதன்படி இதுவரை லெபனானில் ஆதரவற்ற நிலையில் தங்கியிருந்த சுமார் மூன்று இளைஞர்கள் நாடு திரும்பியுள்ளார்கள் லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஆகியன இணைந்து இந்த இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது தேச குடியேற்ற அமைப்பு இணைந்து இந்த வெளியேற்றம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை தூதரகம் அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளது லெபனானில் உள்ள ஐயோமின் உதவியை பாராட்டிய இலங்கை தூதரகம் லெபனானின் பதட்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் மிகவும் தேவைப்படும் இலங்கையர்களுக்கு தொடர்ந்து வசதிகளை வழங்குவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விவசாய நிலங்களை அழிக்கும் வன விலங்குகள் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என விவசாய கால்நடை வளர் மற்றும் காணி அமைச்சர் கே டி தெரிவித்துள்ளார் போது குறிப்பிட்டுள்ளார் விவசாய நிலங்களில் வன விலங்குகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க விவசாயிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் குரங்கு போன்ற விலங்குகளினால் விவசாய சேகைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் விலங்குகளினால் விவசாயிகளுக்கு மட்டுமன்றி பொதுமக்கள் பாதிப்பு என தெரிவித்துள்ளார் விவசாய நிலங்களில் அழிவினை ஏற்படுத்தும் விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என அமைச்சர் லால்கந்த தெரிவித்துள்ளாா் கணக்கு பணத்தை சமர்ப்பிப்பதற்கான உரிமை அரசாங்கத்திற்கு உள்ளது அதனை வைத்து எதிர்க்கட்சி ஊடக கண்காட்சி நடத்த உட்படக்கூடாது என ஆளும் கட்சியின் பிரதமர் கொரோடாவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் கணக்கு பணத்தை சமர்ப்பித்துள்ளமை தொடர்பில் தயாஸ்ரீ ஜெயசேகர சபையில் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி தெரிவிக்கையில் கணக்கு பணம் தொடர்பில் ஏற்கனவே நாம் நிறைவேற்றிய சட்டம் மூலம் ஒன்றுள்ளது அந்த சட்டம் முதலில் கை வைத்தவர்கள் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நாம் நிறைவேற்றிய சட்டமூலம் உள்ளது அவசர தேவை உள்ளது என்றாலும் அந்த சட்டமூலத்திற்கு முரணாக இந்த கணக்கு வாக்குப்பணத்தை சமர்ப்பிக்க முடியுமா என்பதே என்னது கேள்வி என தெரிவித்துள்ளார் அமைச்சர் நலிந்த தொடர்ந்து பதிலளிக்கையில் அடுத்த வருடத்தில் முதல் நான்கு மாதத்திற்குள் அரசு சேவைகள் முன்னெடுத்துச் செல்லுதல் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குதல் மற்றும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னெடுத்து செல்வதற்காக கணக்கு வாக்குப்பணத்தை சமர்ப்பிப்பது அவசியம் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் இணக்கப்பாட்டு கிணங்கவே நிலையை இடைநிறுத்தி அதன் சபையில் சமர்ப்பித்தோம் அந்த வகையில் அடுத்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களுக்கு செலவினங்களை முன்னெடுத்துச் செல்வதற்காக மேற்படி கணக்கு வாக்கு சமர்ப்பிப்பதற்கான உரிமை அரசாங்கத்திற்கு உள்ளது எனினும் எதிர்க்கட்சி இதனை அடிப்படையாக வைத்து ஊடக கண்காட்சியை முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கின்றது என்றார் மனித கடத்தல் மற்றும் ஆட்கடத்தலை தடுப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கூட்டு திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் ரவி செனவரெட்ன தெரிவித்துள்ளார் சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு மனித கடத்தல் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே ரவி செனவரெட்னா இதனை கூறியுள்ளார் இந்த சந்திப்பில் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு வெளி அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தொழிலாளர் திணைகளும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைகளும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைகளும் லட்ச ஊழல் விசாரணை குழு திணைகளும் சமூக சேவைகள் தொழிலாளர் அமைச்சகம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு சுவிஸ் தூதரக பிரதிநிதிகள் உட்பட சர்வதேச மற்றும் உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது